குழு நண்பர்களுக்கு வணக்கம். இது மூன்றாவது ஒரு பதிவு. ஆக்கூர் பாலமுருகன் நடத்தல 11/12/2020. இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் இருக்கணும்னு நம்ம வச்சுருந்தோம், சொல்லியிருந்தோம் அவங்கக்கிட்ட. பார்த்தீங்கன்னா தெரியும், நெடுக்கிலும் இதோ பாருங்கள், தூரத்தில் நெடுக்கிலும் தென்னம்பிள்ளை இருக்குது. அந்த சரிவில் தான் வச்சுருக்குறோம், வய மட்டத்தில் வச்சுருக்குறோம். உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள் தலைகீழே இருக்குது. இங்கே எவ்வளோ மேட்டில் தண்ணி இருக்குது, இங்கே எவ்வளோ பள்ளத்தில் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி இதுக்கும் இதுக்கும் தலைகீழே வித்தியாசம் இருக்குது பாருங்கள். 3-4 அடி வித்தியாசம் இருக்குது, ஆனாலும் இந்த மேட்டில் இருக்குது. காரணம் வந்து மிகப்பெரிய வரப்பு, அந்த வரப்பில் தரமட்டத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் ஆழத்தில் இருக்குது. நல்லா தெரியும் உங்களுக்கு, இதை பாருங்கள், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு தெரியும், இது வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்குது, இது மேலே இருக்குது, இப்படி சரிவில் இருக்குது இது, ரைட்டா? அந்த இடத்துல இந்த தரை மட்டத்தில் இது இருக்குது, இந்த பக்கம் ஆழமான இடத்துல மண் இருக்குது. வயலை விட வாய்க்கால் வந்து ஆழத்தில் இருக்குது, சரிதானே? அவ்வளோ ஆழத்தில் இருக்குது, இது வந்து தரமட்டத்தில் இருக்குது. அதனால் இது தண்ணியிலேயே நின்னாலும் கூட பாருங்கள், இந்த சரிவில் தண்ணியிலேயே நிற்கிது, தண்ணி ஓரமாக இருக்குது, தென்னம்பிள்ளை ஓரமாக தண்ணி நிற்கிது. இருந்தாலுமே கூட அந்த தென்னம்பிள்ளை வாடவே இல்லை பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், நல்ல தெளிவாக. இலைகள்லாம் நல்லா புதுசாக இருக்குது, காயவே இல்லை, குருத்துக்கள்லாம் நல்லா வருது. இப்போ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் மண்கண்டத்தில் தான் அது நிற்கிது, மண்கண்டத்தில் தான் நிற்கிது. இந்த மாதிரி வரப்பு போடுறதுங்கிறது, இந்த 4 அடி தண்ணிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த வரப்பில் இந்த மரங்களுக்கு அடுத்த ஆண்டுக்கு தண்ணீரே தேவையில்லை. இந்த 4 அடி தண்ணீரும் இந்த பக்கத்தில் ஆழமான இடத்துல தண்ணீர், வாய்க்காலில் தண்ணீரே ரொம்ப குறைஞ்சி போச்சு பாருங்கள், வடிஞ்சு போச்சு. இங்கெல்லாம் தண்ணியே கிடையாது, வாய்க்காலில் தலைகீழங்க பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இந்த தண்ணீரெல்லாம் வடிஞ்சு போனதும் இந்த பகுதியில் உள்ள மண்கண்டம் பூரா அப்படியே இந்த தண்ணீரை உள்வாங்கி அப்படியே ஊறி மேலே எழும்போம். தூய்மையான மண்ணாக, உப்பு உப்பு எல்லாமே கீழே போயிடும், தூய்மையான மண்ணாக வரும். 1 ஏக்கரில் 1 அங்குலம் 110 டன்னுனா எவ்வளோ தண்ணீர் நிற்கிது பாருங்கள். 4 அடி 4×12 48 அங்குலம், 48×110 டன்னு. அப்படியே இந்த பூமி வந்து எடை தாங்காமல் அப்படியே உள்ளே இறங்கி அப்படியே ஒரு மிகப்பெரும் சுழற்சி ஏற்படுங்க பூமியில், இந்த மண் கண்டத்தில். இந்த 4 அடி ஆழம், இந்த வாய்க்காலோட ஆழத்தை விட இந்த அளவில் அவ்வளோ தண்ணீர். இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயம் சேமிச்சிருந்தா தண்ணீர் பஞ்சங்கிறது நம்ம தலைமுறை இல்லை, பல தலைமுறைக்கு வராது. அந்த வேலையை நம்ம செய்ய மறந்துட்டுருக்கோம். இந்த இதில் என்ன விளைச்சலுங்க, யூரியா கிடையாது, பொட்டாஷியம் கிடையாது, பூச்சி மருந்து கிடையாது, பஞ்சகவ்யா கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. உழுதுருக்கிறாரு, நடவு நட்டார், அவ்வளோதான். கண்ணு கெட்டின வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ உயரம், அதோ தூரத்தில் பாருங்கள் தரையோட தரையாக பயிர். அந்த பக்கம் 2 அடி உயரம், ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, எல்லா வயலும் தண்ணி வடிஞ்சு போச்சு. இந்த 1 வயலில் மட்டும்தான் 4 அடி உயரம் தண்ணி நிற்கிது, பாக்கி தமிழ்நாட்டில் இதேமாரி பேஞ்ச தண்ணீர் எல்லாம் போச்சு. இவ்வளோ உயரம் உயரமான வரப்புகள் இருந்ததால் இந்த தென்னம்பிள்ளை பாருங்கள் குறுத்து மறைய மண்ணும் மூடி இருக்குது, மழை பெஞ்சு இருந்தாலும் வந்துட்டுருக்குது, உள்ளேருந்து வருது இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் அருமையாக வந்துட்டுருக்கு. இன்னும் இது அடுத்த ஆண்டுகளில் இன்னும் வரப்பில் நிறையா காய்கறி வைக்கலாம். இந்த வரப்போட மிகப்பெரிய லாபம் இந்த தண்ணீர், சரியா? இந்த மாதிரி நீர் நிறைய நின்று, வரப்பு மறைய நீர் நின்று விளையிற அரிசி தாங்க மருந்தாகவே இருக்கும். அந்த சுவைக்கு வந்து நிகர் அதுதான். இந்த வருஷம் நிச்சயமாக இந்த அரிசி விற்பனைக்கு வருது. கூடுமான வரைக்கும் நுகர்வோர் எல்லாருக்கும் முதல்ல விவசாயிகளுக்கே ஒரு அரிசி எப்படி இருக்கணும், எப்படி தயாரிக்கப்படணும், உணவு அந்த அரிசிங்கிறது எவ்வளோ சுவையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். வெகு விரைவில் வந்து இது வந்து இதுக்கு வரும். இந்த முறையை வந்து மற்றவங்க பின்பற்றினீங்கன்னா மிகப்பெரும் ஒரு வற்றாத நீர்வளத்தை நம்ம பூமியில் நம்ம எப்போ வேணாலும் எடுக்கிற மாதிரியான ஒரு நீரை வந்து நம்ம உருவாக்க முடியுங்க. எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்போ தான் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நம்ம கிடைக்கும் நம்மளுக்கு, சரியா? தண்ணீருங்கிற ஒன்று இல்லாட்டினா இயற்கை விவசாயமும் போய், செயற்கை விவசாயமும் போய். எவ்வளோ உரம் இருந்தாலும் தண்ணீர் இல்லாட்டினா அந்த செடியால் அதை எடுக்கவும் முடியாது. அதேமாதிரி தண்ணீர் அதிகமாக நிறுத்தினா நெல் பயிர் அழிஞ்சிருங்கிறது எவ்வளோ பெரிய போலியான வாதங்கிறத பாருங்கள். நவீன ரகங்களாக இருந்தாலுமே கூட 1 அடி உயரம், 2 அடி உயரமாவது தண்ணி வச்சுருக்கலாம், 1 அடி உயரமாவது வரப்பு வச்சுருக்கலாம். இவ்வளோ உயரம் வரப்பு யாருமே வைக்கல இந்த வருஷம். ஒரு ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில் இந்த வேலையை அவர் செஞ்சுருக்கிறாரு. அவருடைய உண்மையான சூழல் என்னதுங்கிறத நான் எடுத்து பதிவு பண்ணுறதை அவர் விரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு வறுமையான இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுக்கிட்ட இருந்த நகைகளெல்லாம் கூட அடகு வச்சுட்டு தான் இந்த வேலையை அவர் செஞ்சார். இது வந்து அவர் இல்லாத இடத்துல நான் பதிவு பண்ணுறேன், ஏன்னா அதுக்காகவே வந்து அவருக்காகவே வந்து வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம்னு நினைக்கிறோம். நான் தமிழர் வேளாண்மை செய்யணுங்கிற ஒரு பிடிவாதத்தினால இந்த வேலையை அவர் செஞ்சார், அதோட விளைவு தான் இது. நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, இனி காலங்காலத்துக்கு அழியாத ஒரு வளமான பூமியை வந்து உண்டு பண்ணிட்டார். இது தொடர்ந்து நீடிக்கும், சரியா? தொடர்ந்து நீடிக்கும்.
இதுக்கப்புறம் இந்த வரப்புகள்லாம் பல மடங்கு வருவாயை கொண்டு வரும். பாருங்கள், இந்த மண் உள்ளேருந்து தண்ணி கிழிச்சிட்டு வருது பாருங்கள். அந்த குருத்து புதிய குருத்து அப்படியே மண் உள்ளேருந்து வந்துட்டுருக்கு. சரியா, தெளிவாக வருது, நல்ல பளிச்சுன்னு இருக்குது. சரியா, மஞ்சள் எல்லாம் வந்துட்டுருக்கு. இன்னும் அடுத்த ஆண்டுகளில் வரப்புகள்லாம் முழுமையான பயிரை பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த விளைவு வந்து தொடரும். சரியா, காலங்காலத்துக்கு இந்த விளைச்சல் வந்து தொடரும். நல்ல கரும் பசுமை, ஏன்னா அவ்வளவு அசோலா பாருங்கள். அசோலான்னா முழுசாக வெறும் அசோலா காடாகவே இருக்குது. கண்ணு கட்டின வரைக்கும் நெடுகிலும் அசோலா தான், வயல் முழுவதும் அசோலா, பயிருக்குள்ளெல்லாம் பசியல்னு அசோலா, நல்ல பசுமை நிறத்தில். சரி, நன்றி, வணக்கம்.